வணக்கம். இன்னைக்கு நம்ம அடிக்கடி தொந்தரவு கொடுக்குற தொண்டை புண், இந்த எளிமையான முறையில் இந்த தேன் மஞ்சள் மிளகு இந்த எளிமையான முறையில் எப்படி அந்த தொண்டை புண்ணை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். இப்போ தொண்டை புண்ணு குணமாகிறதுக்கு நாம் இந்த ஒரு மூணு பொருள்களை மட்டுமே எடுத்துக்கலாம். ஒன்று மிளகு, அப்புறமா மஞ்சள், இது தேன். இப்போ மிளகை லேசாக நல்லா வறுத்துட்டோம். இதை கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். இந்த மிளகை நல்லா இந்த கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். மிளகை நல்ல இந்த கல்லில் போட்டு இடித்து தூள் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மஞ்சள் தூள் வந்து வீட்டில் பண்ணது தான், மிக்சியில் தான் அடித்தேன். அடித்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதிலிருந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். நான் நிறையவே எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கிறோம். மிளகு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். நாம் இப்போது தேனோட மஞ்சள் தூளையும் மிளகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நீங்கள் இதை நீங்கள் எந்த நேரமானாலும் உங்களுக்கு வந்து எப்போ தொந்தரவாக தொண்டை புண்ணு எப்பெல்லாம் தொந்தரவாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இதை சாப்பிடலாம். அதோட குறிப்பாக என்னென்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.